எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நீங்கள் ரொம்ப நாளாக ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிற இந்த நவரத்தனத்தை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மனிதனும் தனக்கான அதிர்ஷ்டம் எங்கே கிடைக்கிறது அப்படின்னு தேடி பார்த்ததில் பல வகையான அதிர்ஷ்டங்கள், இது வச்சுக்கிட்டால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், இதை அணிந்து கொண்டால் அதிர்ஷ்டம் கிடைக்கும், இது போன்ற செய்திகள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, சித்தர்கள் மகான்கள் எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த நவரத்னங்கள் இன்றைக்கு நேற்றைக்கு கிடையாது, நம்ம ராஜா மகாராஜா காலத்திலிருந்தே அதற்கும் முற்பட்ட காலத்திலிருந்தே வந்து பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த நவரத்ன கற்களை யார் அணிந்து கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் மிகவும் பெரிய பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொன்னாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த நவரத்ன கற்கள் யார் அணிஞ்சிருக்காங்களோ அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க, நவரத்னம் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ராஜா மகாராஜாக்கள் உட்காருகின்ற அந்த இருக்கையே பார்த்தீங்கன்னா நவரத்னங்களில் செய்யப்பட்டிருக்கும். அரண்மனைகளில் அங்கங்கே நவரத்னங்கள், முத்து, பவளம், இது போன்ற கற்களை வந்து பதித்து வைத்திருந்தார்கள். அப்படி அரண்மனையில் பதித்த நவரத்னங்களை பார்த்தீங்கன்னா இப்போ இது அரண்மனையெல்லாம் பார்க்கறக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது போய் பார்க்கலாம். நீங்கள் செவுத்தில் அங்கங்கே குழி குழியாக குழி குழியாக இருக்கும். அது என்னென்னா கேட்டால் இந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லுவாங்க, அங்கே வந்து நவரத்னங்கள் பதிச்சிருந்தாங்க, அதையெல்லாம் பிற்காலத்தில் எடுத்துட்டாங்க போகிறவங்க வர்றவங்க இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு. இது எதற்காக அப்படி பதித்து வாழ்ந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஜா மகாராஜாக்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டையும் போரிட்டு தான் ஜெயித்தாங்க. போருக்கு போவாங்க, ஜெயிச்சுட்டு வருவாங்க. சாதாரணமாக இப்படி இப்போல்லாம் கிடைக்கிற மாதிரி கிடையாது. அதனால் அந்த போருக்கு போயிட்டு வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா இருக்கையிலே வந்து நவரத்ன கற்களை பதித்தார்கள், தன்னை சுற்றிலும் நவரத்னத்தை பதித்து வைத்தார்கள். அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் கொடுத்து கொண்டு இருந்தாலும் ஆரோக்கியத்திற்காகவும் பார்த்திங்கன்னா இந்த நவரத்ன கற்களை உபயோகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சித்த வைத்தியத்தில் நிறைய நவரத்ன கற்களை பயன்படுத்தி சித்த மருத்துவம் இன்றைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் சித்தர்கள் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. இந்த நவரத்ன கற்களை நேரடியாக பயன்படுத்தாமல் பஷ்பமாக்கி அப்புறம் மருந்தில் சேர்ப்பாங்க. அது அந்த காலத்தில் இருந்தது, இப்போ காலப்போக்கில் மறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சுன்னு வைங்களேன். இந்த நவரத்ன கற்கள் நம் வாழ்க்கையில் எப்படி அதிர்ஷ்டத்தை சேர்க்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவனுடைய தூதர்கள், இறைவனுடைய சேவகர்கள் அப்படி சொல்லப்படுகின்ற நவகிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த நவகிரகங்களுக்கும் இந்த நவரத்ன கற்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும். இந்த நவரத்ன கற்கள் போட்டுக்கிட்டா அந்த தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால யாருடைய ஜாதக கட்டத்தில் எந்த கிரகம் நீச்சமாக இருக்கிறது, அதாவது வீக்காக இருக்கோ, அந்த ஜாதகர்கள் குறிப்பிட்ட நவரத்னங்களை அணிந்து கொண்டார்களே ஆனால், அந்த இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், சூரியன் வந்து நீச்சமாக இருந்தால் மாணிக்கக்கல் போடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாணிக்கக்கல் போட்ட பின்னாடி அந்த மாணிக்கக்கல்லுக்கும் அந்த சூரிய கிரகத்துக்கும் பார்த்தீங்கன்னா இடையே இருக்கக்கூடிய தொடர்பு வந்து நல்லா ரியாக்ட் ஆகும். அதாவது இந்த இதில் இருக்கக்கூடிய ஒளியும் அதில் இருக்கக்கூடிய ஒளியும் சேர்ந்து அங்கே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும்போது நமக்கு அந்த பவர் கிரகிச்சுக்கும். சூரிய ஒளிக்கதிர்களை இந்த மாணிக்கக்கல் வந்து அதிகமாக கிரகிக்கும். அப்போ நம்ம உடம்புக்குள்ளே அந்த கதிர்கள் இந்த நவரத்ன கற்கள் வழியாக உள்ளே போகும். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உடம்பில் இருக்கக்கூடிய, இப்போ சூரியன் வந்து சரியாக இல்லைன்னா நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். அப்படி ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை முதலில் சரி பண்ணும். எப்போவுமே நான் வழக்கமாக சொல்லக்கூடியது தான், ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் சரியாச்சுன்னா நம்முடைய சக்கரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, நமக்குள்ளே இயங்கி கொண்டே இருக்கின்ற சக்கரங்கள், ஆறு சக்கரங்களும் சிறப்பாக செயல்பட்ட பின்னாடி நம்முடைய செயல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், நம்ம உழைப்பு அதிகமாக கொடுப்போம். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வரவேண்டியது, அதாவது அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து தானாக வந்து சேரும். ஏன்னா இந்த அதிர்ஷ்டம்ன்றது பார்த்திங்கன்னா நிறைய பேர் உட்காந்த இடத்துல அப்படியே வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், கிடையவே கிடையாது. நம்ம இந்த கல் போடுறதுனால எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் நான் சொல்கிறேன் பார்த்திங்களா, கல் போடுறதுனால கிரகத்தினால வந்து ஈர்க்கப்பட்டு அந்த சூரிய குறைபாடு இருந்ததுன்னா நம்ம உடம்புல பாய்ச்சப்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆறாச்சக்கரங்கள் சுத்தப்படுத்தப்படும், செயல்பாடுகள் வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். செயல்பாடுகள் சுறுசுறுப்பாக இருந்தால் நல்லா உழைப்போம், அந்த உழைப்பு கொடுத்தோம்னா நமக்கு வந்து இது நிறைய பணம் கிடைக்கும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும். இத்தனை விஷயங்கள் இருக்கு, பொத்தாம் பொதுவாக நம்ம அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு போயிடுறோம், அப்படி கிடையாது. அந்த அதிர்ஷ்டத்துக்கு பின்னாடி இத்தனை விளக்கங்கள் இருக்கு. நம்ம ஜாதக கட்டங்களில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால், குரு நீசமாக இருந்தால், இல்லை சந்திரன் நீசமாக இருந்தால், அதற்குரிய நவரத்தின கற்களை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போட்டுக்கிட்டோம்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதில் நமக்கு தோதான கற்களை போட்டுக்கிட்டோம்னா பிரச்சனையே வராது.
இந்த நவரத்ன கற்கள் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பயன்படுத்தியதற்கு சான்றுகள் பார்த்தீங்கன்னா சங்ககால இலக்கியங்கள் எல்லாம் சொல்லுது. குறிப்பாக சொல்லணும்னா சிலப்பதிகாரம், அந்த சிலப்பதிகாரம் உருவானதுக்கு காரணமாக இருந்ததே பார்த்தீங்கன்னா இந்த நவரத்னங்களை தான் சொல்லணும். அந்த பாண்டிய மன்னன் கேட்குறாரு இல்லையா, உன்னுடைய சிலம்பில் மாணிக்க பரல்கள் இருக்கா இல்லை முத்துப்பரல்கள் இருக்கான்னு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நகைகள் எல்லாத்துலேயுமே வந்து நவரத்ன கற்களை பயன்படுத்திட்டு வந்தாங்க. இந்த பரல்கள் கேட்குறாரு இல்லையா, பாண்டிய மன்னன் கண்ணகியிடம் பார்த்து கேட்குறாரு இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் தான். இப்போ யார் எந்த கற்களை அணிந்து கொள்ளலாம் அப்படின்றது கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆராய்ச்சி, மிகப்பெரிய புத்தகத்தை நான் படித்தேன். அதில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, கொஞ்ச நேரத்தில் சொல்லணும்னா சுருக்கமாக சொல்ல முடியும். இதை பற்றி நான் வந்து பிறகு நான் விரிவாக சொல்கிறேன். ஜாதகத்தில் சூரியன் நீசமாக இருந்தால், அதாவது பலம் கெட்டு இருந்தால், நாம் அணிய வேண்டிய கற்கள் பார்த்திங்கன்னா மாணிக்க கற்கள். இந்த மாணிக்க கற்களிலிருந்து சிகப்பு நிற கதிர்கள் ஒளி வீசும். இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் ஊடுருவி போகிறதுனால பல வியாதிகள், அதாவது எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாம் சரியாகும். இரத்த நாளங்கள் வெடிப்பு, மாரடைப்பு, அப்புறம் ஹை பிபி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோல்லையே வெச்சுக்கிறதுக்கு இந்த மாணிக்க கற்களை வந்து பயன்படுத்தலாம். மேலும் முதுகு தண்டுவடத்திலே ஏதாவது வலி இல்லை நோய்கள் இருந்ததுன்னா இந்த மாணிக்க கற்களை பயன்படுத்தலாம். குளிர்ச்சி சம்பந்தமாக ஏதாவது நோய் இருந்ததுனால் அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய வல்லமை பார்த்தீங்கன்னா மாணிக்க கற்களுக்கு உண்டு. இந்த மாணிக்க கற்கள் இரத்த சோகையை குணப்படுத்தும். இப்போது இந்த மாணிக்க கற்கள் அணிவதனால என்னென்ன பிரச்சனைகள் தீரும்னு சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நவரத்னங்களில் இரண்டாவது கல்லான முத்து. இந்த முத்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நிற கதிர்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். ஜாதக கட்டத்தில் யாருக்காவது சந்திரன் நீசமாக இருந்தால் இந்த முத்துக்கற்களை பயன்படுத்தலாம். உடம்பு சூடாக இருக்கக்கூடியவர்கள் இந்த முத்துக்கற்களை பயன்படுத்தலாம். அதாவது ஜாதகத்துக்கும் அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஐடியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இரவு பகல் பார்க்காம வேலை பார்ப்பாங்க. அப்போது ரொம்ப உடம்பு சூடாயிருதுன்னா இந்த முத்து கற்களை வந்து ஜாதகத்தை பார்க்காமலேயே அணியலாம். ஏன்னா இந்த முத்து கூலிங் ஏஜென்ட்டாக இங்கே நமக்கு செயல்படும். கண் பார்வை கோளாறுகள், கண் எரிச்சல், வரட்டு இருமல், அப்புறம் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஆகும் இல்லையா, அது சூடுனால தான் ஆகும். அது போன்றவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முத்துக்கற்களை பயன்படுத்தலாம். அடுத்தது புஷ்பராகம், டோபாஸ் அப்படிம்பாங்க. இது குரு கிரகத்துக்கு உரியது. ஜாதக கட்டத்திலே குரு நீசமாக இருந்தால் இந்த புஷ்பராக கல்லை, மஞ்சள் புஷ்பராக கல்லை பயன்படுத்தலாம். இது வியாழன் கிரகத்தின் கதிர்களை கிரகித்து நமக்கு சரி செய்து நம்ம உடம்புக்குள்ளே கொடுக்கும். இப்போ நான் வந்து முன்னாடி சொன்னேன் இல்லையா, மாணிக்கம், முத்து, இதெல்லாம் வந்து எல்லாருமே போடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த கற்களை வந்து எல்லாருமே போடலாம், கட்டாயமாக தோஷம் இல்லாத கற்களாக பார்த்து போடணும். இது போடுறதுனால நமக்கு அந்த கதிர்களிலிருந்து கிரகிக்கப்பட்ட ஒளிக்கதிர்களை நமக்கு உடம்பில் சரியான நிலையில் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம உடம்புக்குள்ளே தரும். இப்போ அதிகப்படியாக இருந்ததுன்னா அது வந்து தானாகவே ஏற்றுக்கொள்ளாது. அதனால் பார்த்திங்கன்னா நவரத்னங்களும் எல்லாருமே அணியலாம். உடலில் கொழுப்பு சக்தி, ஈரல், தசை இது போன்ற உறுப்புகளுக்கு குரு தான் அதிபதி ஆகிறார். அங்கே ஏதாவது கோளாறுகள் இருந்ததுன்னா இந்த புஷ்பராகத்தை அணிந்தோமே ஆனால் அது வந்து சரி பண்ணி நமக்கு உடல் வந்து சமநிலை படுத்தப்படும். இது தவிர ஒரு சிலர் வந்து அடிக்கடி எங்களுக்கு வாந்தி வருது, மயக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தோல் நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா, குறிப்பாக சொல்லணும்னா எக்ஸைமா போன்ற தோல் நோய்கள் இருப்பவர்கள் எல்லாம் இந்த புஷ்பராக கல்லை அணிந்து கொண்டே வந்தார்களே ஆனால் காலப்போக்கில் அது வந்து சரியாகக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் இருக்கு. அடுத்தது கோமேதகம், இதை ஹெசோனைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோமேதகம் ராகு பகவானுக்கு உரியது, ராகு கிரகத்துக்கு உரியது. இந்த கோமேதகம் ஒரு விதமான நீல நிற கதிர்களை வெளியிட்டு கொண்டே இருக்கும். ராகு குளிர்ச்சி தன்மை கொண்ட கிரகம், அதனால உஷ்ண சம்பந்தமான எந்த நோய்கள் இருந்தா கூட, இல்ல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எப்ப பாரு என் உடம்பு சூடா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி போன்றவர்கள் எல்லாம் இந்த கோமேதகத்தை அணிந்து கொண்டார்களே ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். மேலும் இந்த காரணமே இல்லாமல் அடிக்கடி விக்கல் எடுக்கிறவங்களுக்கு, காரணமே இல்லாமல் டாக்டர்கிட்டலாம் போய் பார்த்தா சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்போ கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த புளிச்ச ஏப்பம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, புளிச்ச ஏப்பம் எடுக்கிறவங்க, அவங்க எல்லாம் இந்த கோமேதகக்கல்லை பயன்படுத்திக்கிட்டு வரலாம். இன்னொன்று முக்கியமாக சொல்லணும், நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லை என் குழந்தை சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கெல்லாம் அந்த கோமேதகக்கற்களை வந்து பெண்டண்ட்டாக போடலாம், இல்லாட்டி வந்து மோதிரமாக கூட அணிவிக்கலாம். அப்படி நம்ம அணிவிச்சோன்னா அதிகமாக பசி எடுக்கும்.
காலரா முடக்குவாதம் தற்கொலை முயற்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோமேதக கற்கள் அணிந்து கொள்வதனால ஏற்படாது. ஜாதக கட்டத்தில் ராகு பிரச்சனையாக இருந்தால் கட்டாயம் இந்த கோமேதக கற்களை நீங்கள் அணியலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ராகு சரியில்லை, காலசர்ப்ப தோஷம் இருக்குது, அதனால் கல்யாணம் தள்ளி போகுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவர்களெல்லாம் இந்த கோமேதகத்தை அணியலாம். அடுத்தது மரகதம், இங்கிலீஷில் எமரால்டுன்னு சொல்லுவாங்க. இது புதன் கிரகத்துக்கு உரியது. ஜாதக கட்டத்தில் புதன் நீசமாக இருந்தால் இந்த மரகத பச்சை நிறக்கல்லை தான் போட சொல்லுவாங்க ஜோதிடர்கள். இந்த மரகத பச்சை நிறக்கற்கள் குளிர்ச்சியான பச்சை நிற ஒளிக்கதிர்களை வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மரகதக்கள் மிகவும் முக்கியமான இடத்தை வகிக்குது. காரணம் என்னென்னா நம்ம அறிவு சம்பந்தப்பட்டக்கள். அடுத்தது நம்ம வைரக்கற்களை பற்றி பார்க்கலாம். இந்த வைரக்கற்கள் தான் பார்த்திங்கன்னா நவரத்தினங்கள்லேயே விலை அதிகம். இந்த வைரக்கற்கள் ஒருவித ஊதா நிற கதிர்களை வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். இந்த வைரக்கற்களை அணிவதனால என்னென்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா இந்த கண் காது மூக்கு இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். இந்த வைரக்கற்களை அணிந்து கொள்வதனால சுவாசப்பை கோளாறுகள் அதாவது லங்ஸில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது சரியாகும். அதே போல் ஜன்னிக்கு இந்த வைரக்கற்களை அணிவிக்கலாம். கபம், வெண்குஷ்டம், சித்தப்பிரமை பிடித்தவர்கள், ஹிஸ்டீரியா போன்ற நோய் உள்ளவர்கள் எல்லாரும் இந்த வைரக்கற்களை அணியலாம். இந்த வைரக்கல் சுக்கிரன் ஆதிக்கம் கொண்டது, திருமணத்தில் தடை ஏற்படுதல் இல்லைன்னா திருமணம் தள்ளிக்கிட்டே போச்சுன்னா இந்த வைரக்கற்களை அணியலாம். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். ஜாதக கட்டத்திலே சுக்கிரன் நீசமாக இருந்தால் இந்த வைரக்கற்களை தான் அணிய சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வைடூரியம். இந்த வைடூரியத்தில் கண்ணுக்கு புலப்படாத இன்ஃப்ரா ரெட் ரேஸ் வந்து இருக்கும். அது வந்து அந்த கதிர்களை வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். இந்த வைடூரியம் அதிக உஷ்ணம் கொண்டது, அதனால் ரொம்ப உடம்பு சூடாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த வைடூரிய கற்களை போடுவதை தவிர்க்கணும். இந்த வைடூரிய கற்களின் தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக உஷ்ணம் கொண்டது. இந்த வைடூரிய கற்களை ஆங்கிலத்தில் கேட்ஸை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மிக மிக கொடிய நோய்களை தீர்க்கக்கூடிய கற்கள். மிக கொடிய நோய்களான கேன்சர், பக்கவாத நோய், இன்னும் நீடித்த நோய்கள், ரொம்ப நாளாக சரியாகாமல் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வைடூரியத்தை அணிந்து கொள்வதனால படிப்படியாக அந்த நோயின் தீவிரம் குறையும். காரணம் அந்த வைடூரிய கற்கள் இன்ஃப்ரா ரெட் ரேஸை நமக்கு வெளியிட்டுக்கிட்டே இருக்குது. அந்த இன்ஃப்ரா ரெட் ரேஸ் நம்ம உடம்புக்குள்ளே போய்கிட்டு இது போன்ற கொடிய நோய்களை குணமாக்கும் வல்லமை படைத்த இந்த வைடூரிய கற்கள். இந்த வைடூரிய கற்கள் அணிந்து கொள்வதனால நம்ம உடலில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய வாயுவையும் கபத்தையும் வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். அதே போல கர்ப்பப்பை கோளாறுகள் பிரச்சனை இருந்தால் இந்த வைடூரியத்தை அணியலாம். முடக்குவாதம், பெரியம்மை, விபத்து கோளாறுகள் இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வைடூரிய கற்களை அணிந்து கொள்வதனால அதெல்லாம் தடுக்கப்படும். ஜாதகத்தில் கேது திசை இருந்தால் இல்லை கேது நீசமாக இருந்தால் கேதுவனால் ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த வைடூரிய கற்களை தான் போட்டுக்க சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ப்ளூ சஃபயர், தமிழில் நீலக்கல்னு சொல்லுவாங்க. இது சனி பகவானுக்கு உரியது, சனி கிரகத்தின் ஆட்சிக்கு உட்பட்டது. இந்த ப்ளூ சஃபயர் வயலட் நிற கதிர்களை வெளியிடும். இதை அணிந்து கொள்வதனால நம் தோளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். அதை தவிர நரம்பு தளர்ச்சி, முதுகு தண்டு வடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மூளை கோளாறுகள், தீராத தலைவலி, சிறுநீரக கோளாறுகள், அதிக சதை வளர்ச்சி இது போன்ற பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ப்ளூ சஃபயர் கல்லை போட சொல்லுவாங்க. ஜாதக கட்டத்தில் சனி நீசமாக இருந்தால் இல்லை சனி மகாதிசை நடந்தால் இல்லை ஏழரை சனி நடந்தால் அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இல்லை தொழில் வந்து சரியாக இல்லைன்னா கூட இந்த ப்ளூ சஃபயர் கல்லை வந்து போட சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ சஃபயர் போடும்போது மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்து போடணும்னு சொல்லுவாங்க. இந்த கல்லை மட்டும் போடுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா ஜோதிடர்கள் இந்த கல்லை வாங்கிக்கிட்டு மொதல் உங்கள் பர்ஸில் வச்சு பாருங்கள், உங்களுக்கு பொருத்தமாக இருந்ததுன்னா அப்புறம் போடுங்க அப்படிம்பாங்க. காரணம் என்னென்னா சனீஸ்வர பகவான் தான் நம் ஆயுளையும் தொழிலையும் நிர்ணயிக்கக்கூடியவர். அதனால் இப்படி என்ன அது ரெண்டு தானே நம்ம வாழ்க்கையில் முக்கியம் இல்லையா. இந்த ப்ளூ சஃபயர் அணிந்து கொண்டு ஒரேடியாக உச்சத்துக்கு போனவர்களும் இருக்கிறாங்க, ஒரேடியாக அதல பாதாளத்திற்கு போனவர்களும் இருக்காங்க. அதனால தான் இதை ரொம்ப கவனமாக கையாளணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற நவரத்னக்கள் பவளம், ஆங்கிலத்தில் கோரல்னு சொல்லுவாங்க. இது செவ்வாய் கிரகத்துக்கு உரியது. இந்த பவளம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மஞ்சள் நிற கதிர்களை வெளியிட்டுக்கிட்டு இருக்கும். இது அதிக உஷ்ணத்தன்மை கொண்டது, அதனால் ஏற்கனவே உடல் சூடு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பவளத்தை போடும்போது யோசிச்சுட்டு தான் போடணும். மேலும் இது நம்ம உடலில் இருக்கக்கூடிய திசுக்களை சுருங்க செய்யக்கூடியது.
வயிற்று கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் இந்த பவளத்தை அணிவதனால் அந்த கோளாறுகள் எல்லாம் நீக்கப்படும். இன்னொன்று, அடிக்கடி கருச்சிதைவு ஏற்பட்டால் இந்த பவளத்தை போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த கருச்சிதைவு ஏற்படுவது தடுக்கப்படும். மனக்குழப்பம் உள்ளவர்கள், டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க இந்த பவளம் அணிந்து கொண்டால் காலப்போக்கில் சரியாகும். இந்த பதிவில் நம்ம இந்த நவரத்ன கற்களுடைய குணங்களை ரொம்ப சுருக்கமாக பார்த்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு கடல் போன்று இருக்கும். ஆராய்ச்சி செய்தோம்னா இந்த நவரத்ன கற்களை எந்தெந்த விரல்களில் அணிய வேண்டும்ன்றதை நான் இப்போ சுருக்கமாக சொல்கிறேன். ஆள்காட்டி விரலில் பவளம், புஷ்பராகம், முத்து, இது மூன்றையும் அணியலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த குரு கிரகத்துக்குரிய இந்த மஞ்சள் புஷ்பராகம் இருக்கு இல்லையா, அதை அணிஞ்சிருக்கேன். இந்த மோதிர விரலில் கூட கேதுவுக்குரிய கேட்சையும் புஷ்பராகம் குருவுக்குரியதும் அப்புறம் பார்த்திங்கன்னா பவளம் கூட அணியலாம். இன்னொன்று, இந்த மோதிர விரலில் ப்ளூ சஃபயர் தவிர மற்ற எல்லா கற்களும் அணியலாம். இந்த நடுவிரலில் ப்ளூ சஃபயர், வைரம், ராகுக்குரிய கோமேதகம் கூட அணியலாம். இந்த கடைசி சுண்டு விரல் மரகத பச்சை அணியக்கூடிய விரல். இது நேரடியாக இந்த விரலில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கும் அந்த கிரகத்துக்கும் பார்த்திங்கன்னா தொடர்பு இருக்குது. அதனால் இந்த விரலை பயன்படுத்தினால் ரொம்ப நல்லது. அதனால தான் நான் பார்த்திங்கன்னா இந்த சுண்டு வரலில் மரகத பச்சை நவரத்தனம் போட்டிருக்கேன். இந்த மரகத பச்சையே பார்த்திங்கன்னா இந்த நடுவரலில் கூட போடலான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போது மாற்றி இந்த விரலுக்கு ஒன்று தான் அணியணும், இந்த விரலுக்கு இன்னொன்று தான் அணியணுன்றது கிடையாது. ஒரு விரலில் ரெண்டு மூணு கற்கள் கூட சொல்லியிருக்காங்க. அதனால் முக்கியமாக நம்முடைய விரல்களுக்கு நேரடி தொடர்பு இருக்கக்கூடிய கற்களை மட்டுமே நான் இங்கே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த கற்களை நம்ம வாங்கி அணிவதற்கு முன்னாடி ஏதாவது பூஜை புனஸ்காரம் செய்யணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கற்களை வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டில் போயிட்டு வழக்கமாக சொல்லுவேன் இல்லையா, பாலில் இல்லாட்டி கங்கா ஜலத்தில் புனிதப்படுத்தி விட்டு அதற்கு பிறகு நம்ம போட்டுக்கலாம். இதற்குரிய உலோகம் பார்த்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, இந்த ரெண்டுமே பயன்படுத்திட்டு எல்லா நவரத்ன கற்களிலேயும் கட்டிட்டு நம்ம போட்டுக்கலாம். இது தவிர அமுது ஸ்டோன் எல்லாம் ரொம்ப பவரானது. அதெல்லாம் நம்ம வந்து காதுக்கு தோடு செய்கிறது, இல்லை மோதிரமாக அணிந்து கொள்வது, இல்லை பெண்டண்ட்டாக எல்லாம் போட்டோன்னா ரொம்ப ரொம்ப அதில் தெய்வீக ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்குது. இப்போது நம்ம VHA.online இருக்கக்கூடிய ஒரிஜினல் நவரத்ன கற்களை பார்க்கலாம். இதில் ஒரு சில கற்கள் நம்மக்கிட்ட இருக்குது, இன்னும் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரிஜினலானது, லேப் டெஸ்டட் சர்டிஃபிகேட்டோடு நாங்கள் கொடுக்குறோம். இப்போது உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் கூட எழலாம். எல்லா நேரத்துலையும் நீங்கள் போட்டிருக்கீங்களே, அதாவது நவரத்னங்கள் எல்லாமே உங்கள் கையில் இருக்குது, கலர் கலராக போட்டிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு என்ன எல்லா கிரகங்களும் நீசமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. எனக்கு இந்த கலர் கலராக ஸ்டோன்ஸ் போட்டுக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆசை, அதனால தான் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் நான் ஜாதகம் பார்த்து போட்டுக்கல. வெறும் தங்கம் போட்டால் என்னுடைய நிறத்துக்கு எடுக்கிறது இல்லைன்ற காரணத்தினால கலர் கலராக ஸ்டோன்ஸ் எனக்கு பிடிக்கும்ன்றதுனால போட்டிருக்கேன். சரி, இப்போ நம்ம VHA.online இருக்கக்கூடிய நவரத்ன கற்களை நம்ம பார்க்கலாம். இது நம்ம VHA.online இருக்கக்கூடிய ஒரிஜினல் நவரத்ன கற்கள். இன்னும் மரகத பச்சை மற்றதெல்லாம் வந்துட்டுருக்கு, ராகு கேதுக்குரியது. இது பாருங்கள், இதில் 9 நவரத்ன கற்கள் இருக்குது. இது 3 சென்ட் உடையது. இது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா 6 சென்ட், 7 சென்ட், 8 சென்ட் இந்த மாதிரி இருக்குது. நம்ம குறைந்தது 3 சென்ட்லேயாவது போடணும். இதில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கல் பார்த்திங்கன்னா வைரம் கிடையாது, அதற்கு பதிலாக ஜிர்கான் ஸ்டோன் வச்சுருக்கோம். வைரக்கல் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு தான் அந்த வைரக்கல் வச்சு தருவோம். இது எல்லோ சஃபயர், இது மாணிக்கம், இது முத்து, இது அமது ஸ்டோன். இந்த நவரத்ன கற்களில் நம்ம தோடு செஞ்சுக்கலாம், மோதிரம் செஞ்சுக்கலாம், பெண்டன்ட் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம VHA.online ஒவ்வொரு அளவில் இருக்குது, ஒவ்வொரு கேரட் கொண்டது, ஒரே விலை எல்லாத்துக்குமே இருக்காது. எவ்வளவு கேரட் வேணும்னு நீங்கள் தான் தேர்ந்தெடுத்துக்கணும். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம போட்டிருப்போம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு இந்த பதிவில் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நவரத்ன கற்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.